குட் மார்னிங், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தன்னம்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னம்பிக்கை அப்படின்னா என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். தன்னம்பிக்கை வந்து பிறக்கும் போதே குழந்தைங்க கிட்ட இருக்கிறது இல்லை, அதை நம்ம தான் வளர்ந்து முயற்சி செய்து நமக்குள்ள கொண்டு வரணும். நம் நண்பர்களோட நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறத முதல்ல நிறுத்தணும். அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒருபோதுமே வராது. நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேச்சை குறைச்சி அதை வந்து நம்ம செய்கிற செயலில் காட்டணும். அப்போதான் நமக்கு பாராட்டுக்களும் ரொம்பவே குவியும். என்னால் படிக்க முடியலை, படித்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து படிக்கும்போது நம்மால் படிக்கவும் முடியும், படித்ததை ஞாபகம் வச்சுருக்கவும் முடியும். முதல்ல எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை வாரதுக்கு பெற்றோர் உதவி செய்யணும். எனக்கு தெரியும், உன்னால் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் நம்மளே குறைக்கிறது மாதிரி தான். அவங்களால முடியாதுன்னு சொல்லும் போதும் உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியது பெற்றோரின் கடமை. அப்போதான் அவனும் அதை செய்ய ரொம்பவே ஆர்வமாக முயற்சி செய்வான். நம்ம எல்லாராலையும் எல்லா வேலையையும் செய்ய முடியாது. ஒரு செயல் நம்மால் செய்ய முடியலை அப்படின்னாலும் எதிர்மறையான சிந்தனைகளை நாம் வளர்த்துக்காம திரும்பவும் அந்த செயலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். முடியாதுன்னா அடுத்த செயலில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளலாம். இப்போது தன்னம்பிக்கை பற்றி உங்களுக்கும் ஒரு குட்டிக்கதை. ஒரு விவசாயி ரெண்டு கழுதைகளோட சாலையில் போய்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு கழுதை கிணற்றில் தவறி விழுந்துருச்சு. அதை பார்த்து விவசாயிக்கு ரொம்ப கவலையாக போச்சு. கழுதை கிணற்றில் இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. விவசாயி ஊர் மக்களை உதவிக்கு கூப்பிட்டாரு. அவங்க கழுதை உதைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே விவசாயிக்கு உதவி பண்ணலை. 2 நாட்கள் கழிஞ்சு 3 நாட்கள் முடிஞ்சு, அதால் வெளியே வர முடியலை. ரொம்ப கத்திக்கிட்டே இருந்ததால் ஊர் மக்கள் இனி அதால் வெளியே வர முடியாது, அதனால மண் போட்டு அந்த கழுதையை அங்கேயே மூடி விடலாம் அப்படின்னு விவசாயிக்கிட்ட கேட்டாங்க. விவசாயும் கழுத பாவம், 3 நாட்கள் ஆகியும் அழுதுகிட்டே இருக்கு, அதால் மேலேயும் வர முடியலை, அதனால நீங்கள் சொன்னது மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மண் அள்ளி கிணற்றுக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. ஊர் மக்கள் மண் அள்ளி போட போட அந்த கழுதை தன்னோட மேலே விழுற மண்ணை எல்லாம் உதறி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சுது. கடைசியாக அது வெளியே வந்து சேர்ந்தது. அந்த கழுதை தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடும் இருந்ததால தான் அதால் அந்த கிணத்துல இருந்து வெளியே வர முடிஞ்சுது. அதுபோல நாமும் தன்னம்பிக்கையோடு இருந்தோம்னா நம்மாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை மட்டும் போதாது, அதை செய்வதற்கான விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் முயற்சி செய்தால் நம்மால் கண்டிப்பாக அடைய முடியும். ஒரு முறை வந்த தோல்வியை நினைத்து வருந்தாமல் அதில் வெற்றி பெறுவதற்காக தன்னம்பிக்கையோடு மீண்டும் முயற்சி செய்து வெற்றியின் பாதையில் பயணம் செய்வோம். நன்றி.